டேஸ் தி டெய்லி. சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்த பார்வையாளர்கள் 5 பேர் உயிரிழப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விமான சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்பு அண்ணா சாலை, வாலாஜா சாலை மற்றும் காமராஜர் சாலை போன்ற பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பல கிலோமீட்டர் நடந்து சென்ற பொதுமக்கள். சென்னை தீவுத்திடல் சாலையில் வாகனங்கள் ஆங்காங்கே நின்றதால் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ். சென்னை சேப்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள். விமான சாகச நிகழ்ச்சிக்கு முன்னேற்பாடு இன்றி போதிய ரயில்கள் இயக்கப்படாததால் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய பொதுமக்கள். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்வுகளை காண சென்ற லட்சக்கணக்கான மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி சின்னாபின்னமான அவலம். ஸ்டாலின் அரசு போதிய பேருந்து வசதி மற்றும் ரயில் வசதிகளை ஏற்படுத்தி தராததால் நொந்து நிலை குலைந்த மக்கள். சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஸ்டாலினின் அரசு முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை. அரசின் அலட்சியத்தால் 5 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இவ்வளவு பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டு தகவலை பெற்று அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. இல்லை, மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். ஆக இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. 5 பேரின் உயிரிழப்பிற்கு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசே பொறுப்பு. சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள். பல பேர் இறந்திருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அநியாயமாக 5 உயிர்கள் பறிபோனது பற்றியும் மக்கள் பட்ட துயரத்தை பற்றி பேசுவது எப்படி அரசியலாகும்? 5 உயிர்கள் பலியானதை அரசியலாக்கவே வேண்டாம் என கூறிய அமைச்சர் மாசுவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரி கேள்வி. பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் சர்வசாதாரணமாகிவிட்டது. மாணவர்களின், இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்காத காரணத்தினால அவர் கட்டுப்படுத்த முடியல. ஒருவர் பிடிச்சா உடனடியா ஆளுங்கட்சி சேர்ந்தவர் சுபாஷ் செய்து அதை விடுவித்துறாங்க. அதனால போதை ஆசாமிகளை முழுமையாக பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடிக்க முடியாத ஒரு அவல நிலை நாம் பார்க்க முடிகிறது. சென்னை திருவற்றியூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் 2 மணி நேரம் மயங்கி கிடந்த போதும் கண்டுகொள்ளாத காவல்துறை மற்றும் அரசு நிர்வாகம். குறித்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்திருந்தால் தமது கணவரை காப்பாற்றி இருக்கலாம் என குமுறிய கார்த்திகேயனின் மனைவி.
ஸ்பாட் டைமுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி கிடச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். இது வந்து 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ இல்லை, 2 ஹவர்ஸாக வந்து அவங்க விழுந்து இருந்திருக்காங்க. எப்போ விழுந்தாங்கன்றது தெரியல. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் அட்டன் பண்ணி யாரோ கால் சொன்னாங்க. ஏன் அந்த 2 ஹவர்ஸில் ஒரு பப்ளிக் ரெஸ்பான்ஸும் அவங்கள எழுப்பியும் பார்க்கல, என்னன்னு பார்க்கல. அந்த 2 ஹவர்ஸ் அந்த ஒரு போலீஸ் கூட அங்கே இல்லையா? இப்போ 15 லேக்ஸ் மெம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா எப்படி சார்? அங்கே போலீஸ் கண்டிப்பாக இருக்கணும்ல, கண்டிப்பாக இருக்கணுமா? இல்லை எவ்வளோ ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்றதும் தெரியல. மெரினா கடற்கரையிலேயே 5 பேரும் உயிரிழந்து விட்டதாக நா கூசாமல் பொய் சொன்ன அமைச்சர் மாசு. பொய் சொல்லலாம், அதற்காக ஏக்கர் கணக்கிலா பொய் சொல்வது என மக்கள் கேள்வி. விமானப்படையினரின் சாகசத்தை காண வந்தபோது காவல்துறையினரிடம் மயக்கம் வருவதாக கூறிய அப்பாவி இளைஞர், செத்துப்போ என நெஞ்சில் ஈவிரக்கமில்லாமல் கூறிய காவல்துறை. 15 லட்சம் பேர் வரணும், கின்னஸ் சாதனை படைக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா ஒன்று பண்ணியிருக்கலாம், 15 லட்சம் பேருக்கும் விஷத்தை கலந்து கொடுத்துருக்கலாம். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு போனாங்க. ஒரு போலீஸ் சொல்கிறார், போலீஸ் வந்து மக்களின் நண்பன்கிறார், வெறும் தீவிரவாதி மாதிரி இருக்கார். உடம்பு சரியில்லை, மயங்க மாறுதுன்னா போய் சாவு, இங்கே படுத்தா மட்டும்தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறார். ஐபிஎல் போட்டிக்கு பிரத்யேகமாக பேருந்துகளை இயக்கிய ஸ்டாலின் அரசு ஏன் விமான சாகசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? ஐபிஎல் போட்டி கார் ரேஸ் போல விமான சாகசத்தில் கல்லா கட்ட முடியாததால் கண்டுகொள்ளவில்லையா என பொதுமக்கள் கேள்வி. இந்திய விமானப்படை தினத்தில் வீரர்களுடைய சாகசத்தை காண வந்த மக்களுக்கு போதிய வசதிகளை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஏற்படுத்தி தராத அவலம். கார் ரேஸுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் விமானப்படையை பார்க்க வந்த 15 லட்சம் மக்களுக்கு செய்து தராதது ஏன் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். ஏற்கனவே வந்து விமான சாகசப்படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது மிலிட்டரி சார்ந்தவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா 15 லட்சம் பேர் இது வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்னா மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும், உஷாராக இருக்கணுமா இல்லையா? உஷாராகல, தூங்கிட்டாங்க. அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சிதான் என்று திமுகவினரே சொல்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பெருமிதம். தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் இன்று ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து நிலை பணியாளர்கள் கூட்டமைப்பினர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் இதுவரை வழங்கவில்லை என ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு.